எதுக்கும் கவலைப்படாத தம்பி, சொன்னபடி தைரியமா செய். அவர் மட்டும் சந்தேகப்படாதபடி அம்மா எல்லாம் பாத்துக்கோங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தான் இந்த காரியத்திலே இறங்குறேன். ஆசீர்வாதம் பண்ற நேரத்துல இவங்க அப்பா அருவாரோட வந்துட போறான். கொல்ல பக்கமா போங்க. நடக்கும். நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வா, ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருக்க. என்னடி இது, தேர ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, அவன் ஜோடியோட வந்துருவா. யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? இவ யார? அவ யாரோன்ற? அவ என் உயிர் தோழ, வயசுலதான் கொஞ்சம் பிந்திட்டான். புடி, வந்த உடனே ஆசீர்வாதம் பண்ணு. என்னடி சத்தம்? சத்தம் அங்க இல்லீங்க. இத உங்க காலடியில கிடக்கு பாருங்க. என்ன விசுவாசம் பாரு, விழுந்தாலும் விழுந்தான், நெடும்பரம் போல விழுந்திருக்கிறான். என்ன திரும்பிப்படுத்தான், தூக்கம் வருதா? எந்திரா, தூங்கிடாத. ஏமா எந்திரிமா, நீ எந்திரி. அதையா எழுப்புற? ஒரு தடவை பார்த்து தண்ணி கண்ட மாதிரி இருக்குது. சரி சரி, கண் குளிர பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பார்த்தா கண்ணு குளிராது, எரியும். உண்டா, எப்படியோ தொலைட்டு. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனோட சேர்ந்து வாழ். ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, உன்னை பார்த்து ஒரு நாலு வார்த்தை புத்தி பதி சொல்லுங்களேன். என்ன அது, ஜகா வாங்குறான் ஏதோ சொல்லி தொலைவோம். பழகுன தோஷம் ஏதோ நல்லா என்கிட்ட ஐடியா கேட்டு என் பொண்ணுக்கே தாலிய கட்டி என் வீட்டுக்கே வந்து ஆசீர்வாதம் கேட்கறான். குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் நீ என் மருமவன் ஆயிட்ட. மீனாட்சி, சமையல கவனி. மாணிக்கம், உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. வந்த அடக்காதையா, சிரிச்சிரு. மாப்பிள, நீதாண்டா என் மாப்பிள. மாமா, நீதாண்டா என் மாமா. நீ தாண்டா, நீங்க தாண்டா மாமா. நீதாண்டா என் மாப்பிள. மாமா, மாப்பிள, மாப்பிள.